காமதேகத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப ஆணும் பெண்ணும் கூடுவது கடவுள் சத்து, கடவுள் தத்துவம், அது நியாயம்தான். இல்லைன்னா உடம்பு என்ன ஆகும், பெண்ணு உறவு கொள்ளாத உடம்பு என்ன ஆகும்னு கேட்டான். காமம் மிஞ்சி போடும், பொடுப்பு மொண்டி போடும், அசுத்த தேகம் ஆகிடும், அது ஒரு மலம். அது அப்போ இல்லறத்தானே வெகு விரைவில் முன்னேறான். அப்போ தேகத்திற்கு கசடு நீங்குது, ஒரு பக்கம் சுக்கிலம், ஒரு பக்கம் மலம், ஒரு பக்கம் ஜலம். அப்போ மலை ஜலம் சுக்கிலம் இந்த மூன்று இது அழுக்கு, இது சாப்பிட்றதுனால, அந்த உணவு சாப்பிட்றதுனால தான் இந்த மூணு சேரும். மூணு இந்த உடம்பு அந்த உணவு சாப்பிட்றான், அது சாப்பிடும்போது இந்த மலை சுக்கல சுக்கிலம் ஊற ஊறத்தான் செய்யும். பெண்களுக்கு மலை ஜல சுக்கிலம் சுரோகிதம், மலை ஜல சுரோகிதம்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டு சேர்க்கிறான். இப்போ என்ன செய்யும், கூடவே போயிட்டுருக்கான், பக்தி செலுத்துகிறான், அன்னதானம் செய்கிறான், பக்தி செலுத்துகிறான், இப்படியே கூடவே போய்க்கும்போது என்ன ஆகும், சுக்கிலம் தடைபட்டு விட்டது, ஊறலை சுக்கிலம் ஊறலை. அப்புறம் என்னையா அது சுக்கிலம் ஊறலை? அப்போ இந்த சுக்கிலம் எப்போ வந்தது? பல கோடி பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வழி வழியாக வந்தது. தந்தை சுக்கிலம் மகனுக்கு, மகன் சுக்கிலம் பேரனுக்கு. இப்போ ஆதி நான் ஆதி விந்துகள் அதோ அதோ ஆதி விந்து நான் ஆதி நாதி விந்துகள் ஆதி நமோ நம்மனா. இந்த நம்ம உடம்புக்கு சுக்கிலமானது பல லட்சம் கோடி ஆண்டுக்கு முன்னே வந்தது. அவன் மகன் அவன் மகன் அவன் மகன் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சுக்கிலம் எப்போ சாகுறதுன்னா, இந்த உடம்பை வேகினால், இந்த உடம்பை மூலக்கடல் கொண்டு மூலக்கடல் கொண்டு சுட்டால் அன்றி சுக்கிலத்தை சாகடிக்க முடியாது. அப்போ சுக்கிலம் சாகணும், அதுக்கு என்ன வேணும், பசி இருக்கக்கூடாது. பசி இல்லாமல் இருந்தால், அப்போ பசி இல்லைன்னா என்ன ஆகுன்னா, மழைஜலம் இல்லை, மழைஜலம் இல்லைன்னா சுக்கிலம் இல்லை, எல்லாம் வற்றி போச்சு. அப்போ உடம்பு ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் அற்புதம், என்ன உடம்புடான், பசி இல்லை, அங்கே மழைஜலம் இல்லை, அங்கே சுக்கிலம் இல்லை, காமம் இல்லை, வெறுப்பு இல்லை, விருப்பு இல்லை, சாந்தியமே வடிவான உடம்பு. அப்பேற்பட்ட உடம்பா மனிதனுக்கு இருக்கான், அப்போ தான் கொடுத்துருக்குறான் கடவுள். புரிஞ்சிக்கலையாப்பா, புரிஞ்சிக்கலையா ஐயா? யாராவது சொன்னால் கேட்பியா நீ, நீ ஏதாவது சொன்னால் கேட்பியா நீ? அப்படி வேணாண்டா, காமத்தேகம் தான் வச்சிருக்கிறா, காமம் தானே இருக்குது, அது தெரியுது எங்களுக்கு, தெரியும்ல ஏதாவது தெரியும், அது யோகி தானே, யோகி தெரியும்ல, அதுக்கு யோகி எங்களுக்கு தெரியும்ல, ஏன் தடுமாறுற, பொருளாத காமம் தானே, விட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்குது. இப்போ என்ன செய்கிற, இதுக்கிட்டையில் உள்ளே போடுறேன், அகத்தீஸ்வரன் 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 போயிட்டு இருக்கிறேன். என்னடா இதுக்கிற கோபுரம்னா, என்னை வஞ்சி கேட்கக்கூடிய காமத்தையே நான் வெல்ல வேண்டும். அப்படியா, நான் வென்றிருக்கிறேன் மகனே, நான் அந்த அருள் செய்கிறேன். எத்தனை வருஷம் ஆகையா, பொறுத்துறேன், என்ன இப்போ எதுக்கோ இதை பொறுத்துருக்கிறேன், இதை பொறுத்துக்கிறத நட்டம்மா, பொறுத்துக்கிட்டே இருறேன், இவன் கூடவே வா, உன் கூடயே நான் இருக்கிறேன், இப்போ கூடவே வருவேன், என்னை கூப்பிட்டுக்கிட்டே வா, நான் கூட வருவேன். அப்போ நான் ஒன்று ஒரு வருஷம் புண்ணிய செய்கிறேன், என்னை கூப்பிட்றேன், கூப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த உன்னை வஞ்சிக்கிதுலவா, உன்னை தொடர்ந்து வஞ்சிக்கிறதுலவா, இந்த சக்தி உடம்புல இருக்கிற ஊனம், அந்த ஆற்றல், அதோட அந்த உடம்புல இருக்க ஊனாக இருக்குல்லையவா, இந்த ஒரு சக்தி இரத்தமாக ரத்தமெல்லாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.